वेलकम टू बायोलॉजी ईसी चैनल इं वीडियो पदव टेन स्टाडर लाइन बै लाइन सब इंपार्ट कोशन डिस्कस पड़पर आलरे ग्रूप टू ए वीडियो वो ना कोशन कटा सो नहीं कुछ इंट्रस्ट पाती नम्बर लाइन बै लाइन और मुख्य कोशन अपलोड पड़े ओके वांग वीडियो को फर्स्ट कोशन पर तनि तमिल इयक्कम तमिलीस इयक्कम तनि तमिल इयक्कम नूले एलुदियवर यार अलग तमिलीस इयक्कम नूले एलुदियवर यार इलम कुमरनार अडुत्त क्वेश्चन पारुंगा तमिल सोल्लाराच्चियिल उच्चम तट्टवर सेंदमिल सोर्प्रपियल अगर मुदलिये तिट्ट इयक्कुनराग पणियाट्रियवर इदु रेंडुमे यारना देवनाय पावनार ओकेला तमिल सोल्लाराच्चियिल उच्चम तट्टवर सेंदमिल सोर्प्रपियल अगर मुदलिये तिट्ट इयक्कुनराग पणियाट्रियवर यारना देवनाय पावनार उलग तमिल कलगते निरुवियवर देवनाय पावनार नोट पण्णि वच्चुंग क्वेश्चन्स केक्कलाम उलग तमिल कलगते निरुवियवर यारना देवनाय पावनार नोट पण्णि वच्चुंग अडुत्त क्वेश्चन पारुंग नेल्लिन ओरु सिल वगैगल पारुंग एन्न पारुंग मट्टै नेल्लु कोडुत्तिरुक्कान नीங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லிருக்கறேன் அது இம்பார்ட்டன்ட் தான் எடுத்து கொடுத்திருக்கறேன் மட்டை அப்படிங்கற ஒரு வகையான நெல்லு கார் அப்படி நோட் பண்ணி வச்சுங்க ஆணை கொம்பன் ஆணை கொம்பன்ங்கிறதுனா சம்பா வகையில ஒரு வகையான நெல்லு ஓகேங்களா அப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க நெல்லுல சம்பாவுல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 60 வகை இதையும் நோட் பண்ணி வச்சுங்க சோ அடுத்த क्वेश्चन பாருங்க தமிழ்நாட்டில் விளையும் அது விளையும் அதாவது விளையும் தானியத்துல இது மட்டும் தான் விளையதான் ஓகேங்களா அப்ப மத்த இடங்கள்ல வந்து இது வந்து விளையல அப்ப இது என்ன காடை கன்னி குதிரை வாளிங்கற ஒரு திணைகள் தான் இத நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து பாருங்க இலை காம்பு தண்டு என பிரித்து கட்டுரை தொகுத்தவர் தான் இலை காம்பு தண்டெல்லாம் இருக்குல்ல இதை பத்தி வந்து கட்டுரை யார் தொகுத்தானா பாவனார் क्वेश्चन கேட்கலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எதுனா லிஸ்பன் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து எதுனா காட்டிலா சந்த கவிமணின் அழைக்கப்படுவர் யாரா தமிழ் அழக அழகனார் பாஞ்ச சந்தியம் அப்படின்னு சொல்லி எதுன்னு கேட்டாங்கன்னா சங்கு இது சங்குல வந்து ஒரு விதமான வகை தமிழ் அழகனார் இயற்பெயர் வந்துனா சண்முக சுந்தரம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் இப்போ எத்தனைன்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்கலாம் தமிழில் முதல் கணினி எதுனா திருவள்ளுவர் தயாரித்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் டிசிஎம் டேட்டா ப்ராடக்டர்ஸ் ஓகேங்களா அப்ப தமிழில் முதல் கணினி திருவள்ளுவர் தயாரித்த நிறுவனமும் க்வெஸ்சன் கேட்கலாம் பாருங்க அடுத்த क्वेश्चन பாருங்க ஊமை மற்றும் உருவகம் பற்றி கூறியவர் யாருன்னு சொல்லி क्वेश्चन கேட்கலாம் ஊமை மற்றும் உருவகம் பற்றி கூறியவர் யாரனா தண்டி ஓகேங்களா அடுத்து பாருங்க கலம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது இது யாருடைய உரைநடைன்னு சொல்லி கேக்குறாங்க இதுகான அந்த உரைநடை வந்து யாருடையதுனா அண்ணா நோட் பண்ணி வச்சுங்க क्वेश्चन கேட்கலாம் மலையும் புயலும் அப்படிங்கறது எழுதுன யாரனா வா ராமசாமி உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளது போல பற்றி கூறியவர் யாரனா தொல்காப்பியர் क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க நீங்க குரூப் 4 ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த क्वेश्चंसலாம் அடுத்து பாருங்க சோலையில் புகுவேன் மன அமைதி எய்தும் என்று கூறியவர் யார் அப்படினா இந்த அடிகள் யாரோடதுனா திருவி கல்யாண சுந்தரனார் நோட் பண்ணி வச்சுங்க ஷார்ட்ல வந்து என்ன சொல்றாங்க ஷார்ட்டா திருவிக்கா அப்ப சோலையில் சோலையில் புகுவேன் மனம் அமைதி அப்படி ரெண்டு லைன் கொடுத்து எய்தும் என்று கூறியவர் யாரனா திருவி கல்யாண சுந்தரனார் தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் அப்படிங்கிறது வந்து நாட்டில் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேக்குறாங்க தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் அப்படிங்கிறது எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது எந்த இடம் அப்படினு சொல்லி கேக்குறாங்கன்னா திரு குற்றாலத்தை தான் வர்ணிச்சு பாடி இருக்காங்க அப்ப குற்றாலத்தில் உள்ள மரங்கள் வந்து என்ன கோங்கு வேங்கை क्वेश्चन கேட்கலாம் சுல்ன் செல்வர் யாருன்னா ராபி சேது அப்படினு கொடுத்திருப்பாங்க சேது பிள்ளைன்னு கொடுக்கலாம் தமிழ் இன்பம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சேது பிள்ளை சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு என்று கூறியவர் யாரனா மு வரதராசனார் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் என்று கூறியவர் யாரனா தோழர் ஜீவானந்தம் ஓகேங்களா பேசாத நாள் உண்டா முதல் ஒரு தனி மனிதன் வரலாறு இத பத்தி யார் சொல்லுகிறானா யார் பற்றி யாரை கூறியதுனா இந்த வசனம் வந்து பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா கூறியதுங்கற நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து பாருங்க எழில் முதல்வன் இவரோட இயற்பெயர் வந்து என்னன்னா ராமலிங்கம் ராமலிங்கம் அப்ப ராமலிங்கம் அடிகள்னு ஒருத்தர் இருக்காரு ராமலிங்கனார்னு ஒருத்தர் இருக்காரு நாமக்கல் கவிஞர் இங்க வந்து பாருங்க ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க இவங்க எழுதின நூலை பாருங்க ராமலிங்கம் அப்படிங்கறவங்க எழுதின நூலை பாருங்க இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் அப்படி நூல்லாம் எழுதி இருக்காரு
அடுத்து பாத்தீங்கன்னா யாதுமாய் நின்றாய் புதிய உரைநடை இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம் கிழக்காலத்தின் காசு என்று கூறியவர் யானா பாரதி. இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி வரிகளை கொடுத்து தான் அதிகமாக கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சிறுமலை உள்ள மாவட்டம் எதுனா திண்டுக்கல். மொழி எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மரமது மரத்தில் ஏறி என்ற பாடல் யாரோடதுன்னா, இது வந்து என்ன பாடல், யார் பாடுறதுன்னு சொன்னா நூல் வந்து தனிப்பாடல் திரட்டான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனிப்பாடல் திரட்டு, ஆசிரியர் வந்து சுந்தர கவிராசர் ஓகேங்களா. கொஸ்டின் கேட்கலாம், இதையும் பார்த்துக்கோங்க. ஒரு மனிதன் அவன் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசினால் அவன் மனதை சென்றடையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இதை பத்தி யார் சொல்லுகிறான்னா நெல்சன் மண்டாலே ஓகேங்களா. நெல்சன் மண்டாலே தான் சொல்லுகிறாரு. கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அந்த வசனத்தை கொடுத்து கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தேனினும் இனியனர் செந்தமிழ் என்ற பாடல் வரி யாருடையதுன்னா நமச்சிவாயர். கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமச்சிவாயர். தேனினும் இனியனர் செந்தமிழ் என்ற பாடல் வரி யாருடையன்னு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நமச்சிவாயாருங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்றலை பற்றி கூறியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஆன்சர் யாரு, இளங்கோ வடிகள் தான் ஓகேங்களா. இளங்கோ வடிகள் சிக்கிய பாருங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லி இளங்கோ வடிகள் சொல்லியிருக்கிறாரு. இந்த வரிகளை கொடுத்து கேட்கலாம், என்ன பாடலாக இருக்கும். இளங்கோடியில் பாடியது யாரு, என்ன பாடம், என்ன பாடியிருக்கிறாருன்னா சிலப்பதிகாரம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த நூலுக்கு பேர் சிலப்பதிகாரம். அடுத்து பெண்ணுறுத்தி என்ற சிற்றிலக்கியம் யார் இது பண்ணியிருக்கிறாங்கன்னா அது வந்து என்னது, பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்ததுல வந்து உள்ளது ஒரு சிற்றிலக்கியம் தான். அதை பற்றி பாடினது யாருன்னா பலப்பட்டாடை சொக்கநாத புலவர். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. அப்போ நம்ம லைன் வேலைன்னா பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க, நலியிரு முன்னீர் நாவா என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பெண் புலவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணி குயத்தியார், நோட் பண்ணி வச்சுங்க. வெண்ணி குயத்தியாருங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னா ஹிப்பாலஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம், ஹிப்பாலஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பேர்னா தென்மேற்கு பருவ காற்று. கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வீடியோ எப்படி தான் கொடுக்க போகிறோம், ஏன்னா இது வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு லைன்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருங்கிறத டென்த் ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டுருக்கிறான் ஓகேங்களா. பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.